எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா திருச்சியில் கட்டப்பட்டிருக்க ஒரு வீடு. இந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்க, என்ன பட்ஜெட்டில் கட்டியிருக்காங்க, உள்ளே எப்படி பண்ணியிருக்காங்க, எலிவேஷன் என்ன மாதிரியான டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடு 40x60 லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. முன்னாடி பாதி நிறைய இடம் விட்டு ரெண்டாவது பாதியில் தான் இந்த வீடியே கட்டியிருக்காங்க. முன்னாடி இருக்கிற ஏரியாவில் ஒரு சைடு கார்டனுக்காகவும் ஒரு சைடு பார்க்கிங்காகவும் விட்டுருக்காங்க. இன்னும் அதை வந்து ஃபினிஷ் பண்ணல. இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றியுமே கேப் விட்டு தான் கட்டியிருக்காங்க. இப்போது வீட்டுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலம் வந்து 34.5 அடி, நீளம் வந்து 40 அடி. இந்த வீட்டுடைய எலிவேஷன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுற வேறு எந்த மெட்டீரியலும் அதிகமாக இதில் யூஸ் பண்ணலை. இந்த எலிவேஷனில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போரத்தம்பருக்கு தான் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சே எலிவேஷன் டிசைனாக அழகாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு இடத்துல டைல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த எலிவேஷன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோராக கட்டியிருக்காங்க. கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு சேம் சைஸில் சேம் டிசைனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வீட்டுடைய மெயின் டோரு ஆடம்பரமாக எதுவும் இல்லாமல் சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க, டீக்வுட்டில். இப்போ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. 33x18 அடி. இந்த ஹால் ரொம்பவே பெருசாக இருக்கிறதால இந்த ஹால்லேயே ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அந்த கிச்சன் மேடையும் பார்த்திங்கன்னா ஐலண்ட் டைப்பில் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா யூ டைப்பில் வந்து ஒரு கிச்சன் மேடை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிச்சன் மேடை அமைச்சிருக்காங்க. இந்த கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியலாக பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனும் சரி, இந்த ஹாலும் சரி, ரொம்பவே பெருசாக தாராளமாகவே பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா சோஃபா மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சிவில் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. உட் கலரில் இருக்கிற மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹாலுடைய கார்னரில் பார்த்தீங்கன்னா பூஜா கபோர்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சிவில் ஒர்க்லேயே பண்ணிவிட்டு டோர் மட்டும் பிவிசியில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹாலிலேருந்து நம்ம அடுத்த ரூமுக்கு தான் போகணும். ஆனால் இப்போ தான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்கன்றதால பொருட்கள் எதையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுக்க முடியல. இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோருமே இதே சேம் மாடலில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மேலே போகிறதுக்கான படிக்கட்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அதே சேம் டிசைன் தான். இந்த வீட்டுக்குள்ளே போனாலுமே ஒரு பெரிய ஹால் ஏரியா இருக்குது. அதே கீழே பார்த்த மாதிரியான சேம் சைஸில் ஆனால் இங்கே கிச்சன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டான இதில் பண்ணாமல் சிம்பிளாகவே கிச்சனை டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஒரு பிவிசி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாலுடைய இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரியே சிவில் ஒர்க்கில் சோஃபா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சோஃபாவை கீழே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹாலிலேருந்து இப்போ பெட்ரூமுக்கு போகலாம். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 13x12 அடி. இந்த ரூமில் ஒரு சைடு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கும் லாஃப்ட்லேயும் டோர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்ட் ஒர்க்கில் பிவிசி டோர் தான் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்லில் செல்ஃப் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதனுடைய சைஸ் 5x8 அடி. இப்போ இந்த ரூம்லேருந்து வெளியே வந்து இதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூமுடைய சைஸுமே சேம் சைஸ் தான், அதாவது 13x12 அடி தான். இந்த ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே சேம் பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான். இந்த ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் பாத்ரூமுடைய சைஸ் 10x5 அடி. நல்ல பெரிய பாத்ரூமாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பாத் டப் கூட இருக்குது. இப்போ அங்கேருந்து வெளியே வந்து மாடிக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பாதியில் ஷெட்டு போட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பாதி ஏரியாவுடைய ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கூல் ரூப் டைல் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. இதில் எதுலாம் இன்க்ளூட் ஆகும், எதுலாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்றது ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செப்டிக் டேங்க்கு, சம்ப்பு, அப்புறம் ரூஃபில் போட்டிருக்கிற அந்த ஷெட்டு, கூல் ரூப் டைலு, இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூடு தான். இது போக காம்பவுண்ட் வாலு, கேட்டு, இது எல்லாமே தனி. இதுக்கு அடுத்தபடியாக இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற பிவிசி இன்டீரியர் ஒர்க் அதுவுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளே வராது. இப்போ இந்த வீடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடு என்ன ரேட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாயிலிருந்து 2200 ரூபா வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறும். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் உங்களுக்கு அப்படின்னா அவங்கள நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.